உங்களுக்கு பக்த சேனல். பிரியா ஜெர்சன் ஃபினாலேயில் ரன்னர் அப், ஃபஸ்ட் ரன்னர் அப் ஆனாங்க இல்லையா, அதுக்கு அவங்களுடைய தீவிர ஃபேனாக இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சேரிட்டி அதாவது தாகம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அங்கே இருக்க மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்க பிரியா ஜெர்சன் ஒன் பண்ணதுனால அந்த பசங்களுக்கு இங்கே கிஃப்ட் ஆகட்டும், ஏதாவது ஸ்வீட்ஸு அந்த மாதிரி ஃபுட்டு இதெல்லாம் அவங்க வந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை இன்றைக்கி தான் பிரியா ஜெர்சன் பார்த்தாங்களாம். அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கண் கலங்கிச்சு அப்படின்ற ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. என்னென்னா, தாகம் ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய ஒரு வேலை செய்கிறீங்க, ஏன்னா ஒரு இல்லாதவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய விஷயம், அண்ட் அதை கேர் பண்ணிக்கிறது ஒரு பெரிய விஷயம். எல்லோரும் இது வரைக்கும் இல்லாத அன்பு என் மேலே செலுத்துறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி ஹாப்பி டியர்ஸ் ஆன அந்த இதெல்லாம் போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. அந்த வாலண்டியர் பிரியா ஜெர்சனோட ஃபேன் ஆகிய அந்த வாலண்டியர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாள் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஸ்வீட்டு அந்த ஃபுட்ஸ் எல்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னால் ஆனதுன்னு ஒரு சின்ன பங்குக்கு நான் ரொம்ப ஹாப்பி ஆகிறேன். அண்ட் தென் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, இதை நீங்கள் இவ்வளோ தூரம் செலிப்ரேட் பண்ணுறது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைச்சதே இல்லை, நான் ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி இருக்குது, இன்னைய நாள் எனக்கான நாள் மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாலுமே இது ஒரு பெரிய விஷயம். நம்ம போய் செய்யலைனாலும் நமக்காக ஒருத்தர் அதை செய்கிறாங்க அப்படின்றது, அந்த அளவுக்கு நம்ம அவங்கள்ட்ட இம்பேக்ட் உண்டாக்கியிருக்கோம் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். அங்கே போட்ட போஸ்ட்டுக்கு அந்த ஃபேன் வந்து என்ன மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா, திஸ் இஸ் மை ப்ளஷர் அப்படின்ற மாதிரி, நீங்கள் வின் பண்ணது எவ்வளோ எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, அதனால தான் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டு, எப்பவும் இதே மாதிரி ஹாப்பியாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு மனசு கண்டிப்பாக, அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு கண்டிப்பாக ஒரு உயர்ந்த உள்ளம் தான். சீசன் ஃபைவ்ல நம்ம போக முடியலன்னு வருத்தப்பட்டவங்க சீசன் நைனில் வந்து ரன்னர் அப் ஆயிருக்காங்க. ஆனால் அவங்க ரன்னர் அப் ஆனாலும் அவங்க எல்லா மனசுலேயும் ஃபஸ்ட்டு வின்னர் தான். எல்லா இடத்துல அந்த கால் முளைத்த பூவே வந்து ஃபாஸ்ட் பீட் ஃபாஸ்ட் மியூசிக் அதை வந்து பாடி காட்ட சொல்கிறாங்க. அந்த ஒரு பாட்டுக்கே பயங்கரமாக கொடுக்கலாம். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.